தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆயர்பாடி இயற்கை மருத்துவமனை யோகா ஆராய்ச்சி மையம் திருப்பூர் மாவட்டத்தில் அனுப்பருபாளையத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆயர்பாடி இயற்கை மருத்துவமனையுடைய நோக்கம் ஒவ்வொருவரும் மருத்துவராக மாறுவதற்கான அடிப்படை பயிற்சி திட்டங்களை இலவசமாக பயிற்சியாக கற்றுத்தருகிறோம். இந்த கல்வி உள்ளுணர்வு கல்வியாக ஒவ்வொருவருக்கும் செல்ல வேண்டும் என்று எளிய முறையில் இலவசமாக கற்றுத்தருகிறோம். அப்படிப்பட்ட பயிற்சியில் வாழை இலை மருத்துவம், மூலிகை மண்குளியல், மூலிகை பழச்சாறு குளியல், மூலிகை இலைச்சாறு குளியல், மூலிகை தண்டு சார்ந்த குளியல், மூலிகை பழமும் சாறும் கலந்த குளியல்கள், மூலிகை புத்துமுன் குளியல், இதுபோல குளியல்களை கற்றுத்தருகிறோம். சுவாச பயிற்சிகளையும் கற்றுத்தருகிறோம். வேதாத்திரி மகரிஷினுடைய தியானங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆங்காங்கு உள்ள மனவளைக்கலை மன்றங்களையும் அறிவு திருக்கோவில்களையும் தவ மையங்களிலும் பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிகாட்டுதலோடு பல நிலைகளை மக்களுக்கு எடுத்து வருகிறது ஆயர்பாடி இயற்கை மருத்துவமனை யோகா ஆராய்ச்சி மையம். ஆயர்பாடி இயற்கை மருத்துவமனையில் சித்த சக்தி துணை உணவுகள் என்று ஒரு 13 வகையான உணவுகளை நாங்கள் தயார் செய்து ஒரு 4 ஆண்டுகளாக மக்களுக்கு அளித்து வருகிறோம். அதில் சித்த சக்தி துணை உணவு என்ற ஒரு உணவை பற்றி உங்களுக்கு பதிவு செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த சித்த சக்தி துணை உணவு வள்ளல் பெருமான் அருளிய சீந்தல் குடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை அருகு, முருங்கை விதை, வெண்டை விதை கலந்த ஒரு கலவை. இந்த கலவையை ஒரு மாபெரும் சித்தர், கோரக்கரை அறியாத மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த கோரக்கரை ஆன்மா எங்களுடைய வீட்டில் எங்களுடைய தாத்தா உடம்பில் 50 ஆண்டுகள் இருந்து அவரை வழிநடத்தி அவர் முக்தி அடைந்துள்ளார். எங்களுடைய தாத்தா ஆன்மா முக்தி அடைந்த பிறகு 3 ஆண்டுகளுக்கு பின் அந்த உடலை திறந்து பார்த்ததில் அந்த உடல் அவ்வாறு இருந்ததாகவும், இன்று எமது கிராமங்களில் உள்ள 100க்கு மேற்பட்ட 85-90 வயதில் உள்ளவர்கள் பதிவு செய்கிறார்கள், எங்களுடைய தாத்தாவுடைய ஆன்மா என் உடலில் இருந்து ஒரு 4 ஆண்டுகளாக எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய தூண்டுதின் பேரில் அவர் சொல்லக்கூடிய விகிதாச்சாரத்தில் சீந்தில் குடி, வெள்ளை அருகு, மஞ்சள் கரசலாங்கண்ணி, வெள்ளை கரசலாங்கண்ணி, வெண்டை விதை, முருங்கை விதை, குரு உணவு என்ற மூப்பு அந்த விகிதாச்சாரத்தில் அவர் பதிவு செய்த விகிதாச்சாரத்தில் கலந்து சித்த சக்தி உணவை தயார் செய்து தருகிறோம். ஒரு பாக்கெட் 50 கிராம் எடை உள்ளது. ஆரோக்கியமாக இருப்பவர்கள் அதை 300 டம்ளர் வீதம் அதை பயன்படுத்தி காலை மாலை காபி போல் தேநீர் போல் பயன்படுத்தலாம். அதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளவும் ஆரோக்கியம் மேம்படவும் அது உதவி செய்கிறது. அவரவர்கள் செய்யக்கூடிய பணியை துரிதமாக செய்வதற்கும் துல்லியமாக செய்வதற்கும் வலிமையாக செய்வதற்கும் நமது சித்த சக்தி துணை உணவு துணை செய்கிறது. மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க துணை செய்கிறது. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு துணை செய்கிறது. வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் இருந்தால் சித்த சக்தி உணவை அதிக அளவு எடுத்துக்கொண்டால் அந்த குறைபாடுகளிலிருந்து அவர்களுக்கு முற்றிலும் நிரந்தர தீர்வு பெறுகிறது. ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் உடல் சோர்வு அதிகமாக வரும், உடல் பலவீனம், மன பலவீனம் இருக்கும்.
இந்த சித்தசக்தி உணவை தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய பெண்கள் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஆரோக்கியமாக நாங்கள் அந்த நேரத்தில் இருப்பதாகவும் உடலும் மனமும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் பதிவு செய்து அந்த பதிவெல்லாம் ஆயர்பாடு இயற்கை மருத்துவமனையில் நாங்கள் பதிவாக வைத்துள்ளோம். ஆகையால் இந்த சித்தசக்தி உணவு பெண்களுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் என்று நாம் இதை உங்களுக்கு பதிவு செய்கின்றோம். மற்றபடி உடல் சார்ந்த நோய் உள்ளவர்களுக்கும் இந்த சித்தசக்தி உணவு எவ்வாறு பயன்பாடாக இருக்கிறது என்று பார்த்தால், சர்க்கரை குறைபாடு என்று உலகம் முழுவதும் தரை விரித்தாடி கொண்டிருக்கிறது. அதை நிரந்தரமாக அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சித்தசக்தி உணவை அதிக அளவு தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து வெற்றி பெறலாம். காலை மதியம் மாலை தேன் கலந்து சாப்பிட வேண்டும். ஒரு நேரம் சுடுநீரில் கலந்து சாப்பிடலாம். இவ்வாறு சாப்பிடும் பொழுது சர்க்கரையுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சமமாகிவிடும். சமமான பிறகு ஒரு பாக்கெட்டை தொடர்ந்து 3 மாத காலத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவு சித்தசக்தியை பயன்படுத்தலாம் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள். அதேபோல் மூட்டுவலி, சோரியாசிஸ், மலச்சிக்கல், குழந்தையின்மை, விந்தணுக்கள் குறைபாடுகள், கர்ப்பப்பையில் கருமுட்டை வளர்ச்சி குறைபாடுகள் எல்லாம் இந்த சித்தசக்தி உணவு சீர் செய்யக்கூடிய பணிகளுக்கு துணை செய்கிறது. இந்த சித்தசக்தி உணவை அனைவரும் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இதில் ஒரு சிலருக்கு வந்து சித்தசக்தி உணவை பயன்படுத்தும் பொழுது பேதி என்று சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு ஒரு சிலருக்கு 1000 இல் 1 நபருக்கு உண்டாகும். மலச்சிக்கலும் அதுபோல் 1000 இல் 1 நபருக்கு மலச்சிக்கல் உண்டாகலாம். அவர்கள் சீரக நீரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த மலச்சிக்கல் சரியாகும். பேதி போனால் உடனே தேன் அதிக அளவு கலந்து சித்தசக்தி உணவை கொஞ்சம் குறைத்து காலை மதிய மாலை இரவு சாப்பிட்டால் அந்த வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். இவ்வாறு சித்தசக்தி உணவு உடல் சார்ந்த குறைபாடுகளுக்கு செல்லில் போய் வேலை செய்கிறது. உடல் செல்லானது செல்லில் போய் செல்லுடைய கழிவிலே வெளியேற்றி செல் உற்பத்தியை வலிமையான செல்லாகவும் ஆரோக்கியமான செல்லாகவும் உற்பத்தி செய்கிறது. இருக்கக்கூடிய செல்களுக்கு வலிமை ஊட்டக்கூடிய அளவு துணை பெறுகிறது இந்த சித்தசக்தி உணவு. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனிலும் உள்ள மனதை வலிமைப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் சித்தசக்தி உணவு செய்கிறது. மன தூய்மை அடைகிறது. ஒழுக்கமான மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சித்தசக்தி உணவு துணை செய்கிறது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, மது புகை மாமிச உணவுகளிலிருந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நமது சித்தசக்தி உணவு செய்து வருகிறது. ஆகையால் இந்த சித்தசக்தி உணவை ஆரோக்கியமானவர்களும் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்களும் அனைவரும் எடுத்து பயன்பெறுவதற்கு ஆயர்பாடு இயற்கை மருத்துவமனை யோகா ஆராய்ச்சி மையம் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறது. இது சார்ந்த விளக்கங்கள் தேவையெனில் 99 650 42 5 4 3 என்ற அலைபேசியில் தொடர்பு கொண்டு காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். வியாழக்கிழமை மௌன நோன்பு இருப்பதனால் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்வதனால் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாட்கள் தொடர்பு கொள்ளாமல் மற்ற நாட்களில் தொடர்பு கொண்டு எங்களுடைய மருத்துவ சேவைக்கு உதவி செய்ய அன்போடு அனைவரையும் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.